96.4 Diary. தேவையுள்ளோரை தேடி போய் உதவும் இழகிய மனம் கொண்டோரே இறைவனின் பிரதிநிதிகள். இந்த சிந்தனை வரிகளோட இனிய வணக்கம் சொல்றேன். அவங்க டைரி செல்வா. இது ஹலோ எஃப்எம் 96.4 டைரி. உங்க மனசுக்குள்ள எப்படிப்பட்ட தாக்கத்தை நல் விளைவுகளை ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கறத பத்தி எனக்கு தெரியல. ஆனா டைரி நிகழ்ச்சியை தவறாம கேக்குற மாதிரி ஆரப்பாளையத்தை சேர்ந்த முத்துக்குமார் அப்படிங்கிற ஒரு மாற்றுத்திறனாளி இளைஞருக்கு டைரி மூலமா ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குது. அவர் ஒரு நாள் என்கிட்ட வந்து தன்னோட வறுமையான நிலை பத்தியும் தான் செல்போன் சர்வீஸ் பயிற்சியை எடுத்திருக்கிறதாவும் அது மூலமா வீட்லயே ஒரு சர்வீஸ் சென்டரை தொடங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறதாவும் அதுக்கு கொஞ்சம் பண உதவி தேவைப்படுறதாவும் சொன்னாரு. அப்பதான் எனக்கு டைரி மூலமா ஏற்கனவே அறிமுகமாகி இருந்த சகோதரர் சபரி சங்கருடைய ஞாபகம் வந்துச்சு. அவர் தன்னுடைய நண்பர்களோட சேர்ந்து முகநூல் நண்பர்கள் மூலமா கஷ்டப்படுற நிறைய பேருக்கு உதவிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட நான் இந்த சகோதரர் முத்துக்குமாரை பத்தி சொல்லவும் உடனடியா செயல்ல இறங்கி முத்துக்குமாரோட வீட்டுக்கே போய் அவருடைய நிலைமைய சரியா புரிஞ்சுக்கிட்டு அவர் ஒரு செல்போன் சர்வீஸ் சென்டர் ஆரம்பிக்கிறதுக்காக டூல்ஸ் எல்லாம் வாங்க தேவையான பணத்தை ஃபேஸ்புக் நண்பர்கள் மூலமா கலெக்ட் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. இது அந்த மாற்றுத்திறனாளி இளைஞர் முத்துக்குமார் ரொம்ப நிகழ்ச்சியோட டைரி மக்களோட மனசை படிக்கிற நிகழ்ச்சி மட்டுமல்ல என் வாழ்க்கையில ஒரு பிடிப்பு ஏற்பட காரணமாகவும் இருக்கிற நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னாரு. இந்த நேரத்துல என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுகளையும் நன்றியையும் அந்த சகோதரர் சபரி சங்கருக்கும் அவருடைய நண்பர்கள் குழுவுக்கும் தெரிவிக்க விரும்புறேன் உங்க சார்பாக.